தனுஷ் நடிப்பில், அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில், ஜியு பிரகாஷ் இசையில் கேப்டன் மில்லர் இன்று முதல் உலகமெங்கும். Experience 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Climax madam, bro, idu 10 kgf bro, idu 10 kgf appadi idu padam full of goosebumps. அந்த ஜிவி பிரகாஷ் குமார், அப்பா நீ படம்லாம் நினையாது, தயவு செஞ்சு மியூசிக்கே போடு, அப்படி போட்டு வச்சுருக்காப்புல மனுஷன் மியூசிக்கு. நாங்கள் எப்படி எடுத்து வச்சு, நான் சத்தியமாக எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்கும்ட்டு, பயங்கர கூஸ்பம்ஸு. டிக்கெட்லாம் போடணுன்னு முடிவு பண்ணி வச்சுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு போட்டுருங்க, எதுவும் யோசிக்காதீங்க. அப்படி இது படம் எல்லாம் பயங்கரமாக இருக்குது ப்ரோ, பர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல. அதான் 10 கேஜிஎஃப் இன்டன் அதிகமாக அப்படி இருக்குது படம். இது பார்ட் 2 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சீக்கிரம் வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். லீடு கொடுத்துருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. கதை எதுவும் ரிவீல் பண்ண வேணாம், ரிவ்யூவில் வந்து கதைலாம் வந்து எதுவும் கேட்காதீங்க, டைரெக்டாக வந்து பாருங்கள். படம் அப்படி இருக்குது, கூஸ் பம்ப்ஸு. மியூசிக் வந்து வேறு லெவலில் போட்டிருக்காங்க, சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், ஸ்டண்ட்டுலாம் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் வைலன்ஸ் இருக்குது ப்ரோ, பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப இது ரொம்ப வைலன்ஸ் இருக்குது, பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஃபுல்லாக இந்த பிரிட்டிஷர்ஸ் அந்த இதை வச்சு நம்ம காஸ்ட் பேஸ்டு இது கோயில் இது நல்லா இருக்குது. சூப்பராக இருந்தது சார், வெரி நைஸ். ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும், கனெக்ட் ஆகும் சார். ஃபுல்லாக ஃபைட் சீன்ஸ், சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மியூசிக் எப்படி நல்லா இருக்குது சார், நியூ மியூசிக் வெரி நைஸ், செகண்ட் ஹாஃப் ப்ரோ நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபைனல் சீன் வேற லெவல் ப்ரோ, வேற மாதிரி படம், வேற மாதிரி தரம் ப்ரோ, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா வேற லெவல். படம் சூப்பராக இருக்கு. என்ன விஷயம், என்ன மாதிரி விஷயம் சொல்ல வந்திருக்காங்க உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு? அதாவது எல்லாரும் எல்லா கோவிலுக்கும் போகலாம், எல்லாருமே நல்லபடியாக இருக்கலாம், எந்த இடத்துக்கும் போகணும், அவங்க போகணும் இவங்க போகணும் இல்லை, எல்லாரும் மாதிரி ஒரே மாதிரி போயிடலாம் அப்படின்னா. நல்லா இருந்துச்சு, நான் பார்க்கறதுக்கு எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், மூவி மாசாக இருந்துச்சு. கனெக்ட் ஆகும், ஆனால் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த பாருங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க, மாசாக இருக்கு, நாங்கள் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. தனுஷ் ஆக்டிங் சொல்லவே வேணாம், ரொம்ப மாசாக இருக்கு, வந்து பாருங்க. ஜிவி மியூசிக் நல்லா போட்டிருக்காரு ப்ரோ, படம் வந்து அரசியல் அப்புறம் வரலாறு இந்த மாதிரிலாம் சொல்லி நல்லா ஃபஸ்ட் ஆஃப் நல்லா எடுத்துருக்குறாங்க. ஆனால் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிலரு லியோ அதில் தான் என்ன கிளைமேக்ஸோ அதே கிளைமேக்ஸ் தான். ஸோ முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் பார்த்து அந்த பொலிட்டிக்கல் அரசியல் இந்த மாதிரி பார்த்தவங்களுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி கிரிஞ்சாயிடும். ஹீரோயின் என்னத்துக்கு லூசு பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு ஒன்றும் தெரில. அது லீடு கொடுத்துருக்காங்களா? லீடு கொடுத்துருக்கானுங்க, எல்லா படத்துலையும் தான் கொடுக்குறாங்களே, இந்த படத்துலையும் கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். வேறு என்ன புதுசாக சொல்கிறது? அதாவது ஜிவி வந்து ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காரு பேக்ரவுண்ட் மியூசிக்கில், அதனால் வந்து நமக்கு வந்து அது நல்லா தெரியுது. தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஷுவல் தான், நம்ம தனுஷ் நல்லா நடிப்பார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அவரு அதுதான் சொல்கிறேனே, அவர் வந்து முதல் சீனில் வராரு, முதல்ல கொஞ்சம் சீனுக்கு வருவார், திரும்ப பண்ணிட்டு கடைசியில் வருவாப்பில். லியோ ஜெயிலர் பார்த்தீங்களா எப்படி இருந்தது கிளைமேக்ஸு? அதே மாதிரி தான் கொஞ்சம் காட்டினாங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் படமாக பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு, அவ்வளோதான், பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. முதல்ல இந்த தலைப்பு வச்சதுக்காகவே அருண் மதேஷ்குமார் அவர்களை நம்ம ரொம்ப பாராட்டலாம், ஏன்னா விடுதலை புலிகளோட முதல் கரும்புலி வீரன் தான் அந்த கேப்டன் மில்லர். ஸோ அந்த தலைப்புக்காகவே அவரை பாராட்டலாம். படம் ரொம்பவே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஏன்னா ஆங்கிலேயர்களால் நம்ம மக்கள் எவ்வளோ தூரத்துக்காக எவ்வளோ தூரம் அடக்குமுறையில் உட்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற வழியை தான் அந்த படம் பேசியிருக்கு.
அது மட்டும் இல்லாமல் ஆதிக்க சமூகத்தால் இன்றைக்கும் நம்ம மக்கள்லாம் வந்து கோயிலோட கருவறைக்குள்ளே போக முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஸோ அந்த வழியையும் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலத்தையும் தான் அந்த படம் பேசியிருக்கு. இது பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்தில் இந்த கதை நகர்றதுனால முத்துக்குட்டி ஐயா வைகுண்டர் அவர்களோட வாழ்க்கை வரலாற்றை தான் அந்த படமே பேசியிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தென் மாவட்டத்தில் கூட கோயில் கருவறைக்குள்ளே போக முடியாத ஒரு சூழல், திருவிதாங்கூர் சமஸ்தானம் இருக்கும்போது எந்த மக்களும் கோயிலோட கருவறைக்குள்ளே போக முடியாது. அப்போ ஐயா முத்துக்குட்டி வைகுண்டர் அவர்கள் தான் வந்து 18 சமூகத்தையும் அந்த கோயில் கருவறைக்குள்ளே கொண்டு போனார். ஸோ அவரோட வாழ்க்கை வரலாறு இந்த படம் பேசியிருக்கு. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த படம். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்குது படம், ரொம்ப ஆக்ஷனாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். எந்தவித ஆபாச கட்சியும் இல்லை படத்தில். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஜிவிஎம்மோட மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அவரோட பிஜிஎம் எல்லாமே தெரிக்க விட்டுருக்காரு, நல்லா இருக்குது. கண்டிப்பாக அசுரனுக்கு அப்புறம் அவருக்கு இந்த படத்துக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு அவார்டு கொடுக்கணும். நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு தனுஷ். சிவராஜ்குமார் அவங்களோட நல்லா இருந்துச்சு. சிவராஜ்குமார் வர்ற ஒவ்வொரு சீனுமே பயங்கர விஷயம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சந்திப்பும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. தனுஷை பற்றி சொல்ல வேணாம், அவர் நடிப்பு அறக்கன்னா அவரோட ஆக்டிங்கை பற்றி நம்ம சொல்ல வேணாம், அவரும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. வெறித்தனமாக இருந்தார், சொல்கிற மாதிரி கில்லர் கில்லர் தான். ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. லைக் இந்த படத்துக்காக ஒரு 2.5 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. தனுஷ் மேஜராக வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதை தாண்டி ஜிவி பிரகாஷ், அருண் மாதேஸ்வரன், திலீப் சுப்ராயன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க ஒன் வேர்டில் சொல்கிறேன்னா, ஃப்ரீடம்ங்கிறது இட்ஸ் நாட் அபவுட் நம்ம எங்கே இருக்கோம் எப்படி வாழ்கிறோங்கிறது இல்லை, இட்ஸ் ஆல் அபவுட் ரெஸ்பெக்ட் தான் ஃப்ரீடம் அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்காங்க. இந்த அனலீசன் அக்கா கேப்டன் மில்லர் அவரோட லைஃப் ஜேர்னியாக இந்த படத்தை ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. ஜிவி எப்படி பண்ணியிருக்காரு? ஜிவி தான் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஹோல்ட் பண்ணிட்டுருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி புது லைக் நினச்சார்னா ஒரு சும்மா இடிஎம்மாக ஒரு இதுவாக போட்டு போயிருக்கலாம், அந்த மாதிரி பண்ணல. அந்த ஏஜுக்கான மியூசிக் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இப்போ இவர் அருண் ராஜா காமராஜாவோட ஒரு ரைஸ் ஆஃப் மில்லர்னு ஒரு சாங், அது அந்த விஷுவலோட பார்க்கும்போதே ஒரே கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஓவரால் உங்களுக்கு நெகட்டிவ் இல்லை லேக் அந்த மாதிரி ஏதாவது லேக்னு இல்லை, பட் இந்த மாதிரி ஃபிலிம்லாம் வந்து நீங்கள் ஒரு பிளாட் வைக்கும்போதே வந்து லைக் நீங்கள் ஸ்லோவாக தான், ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் மூவ் ஆகும். பிகாஸ் இதுக்கு நடுவில் நான் லீனியராக காட்டுறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த அதை வந்து நம்ம ஒரு பேசிக்காக ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஆடியன்ஸாக அதை சகிச்சுக்கிட்டோன்னா மற்றபடி இது ஒரு ஹோல் பேக்கேஜாக இருந்துச்சு. பார்ட் டூக்கு லீடு கொடுத்துருக்காங்களா, அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா? பார்ட் டூ லீடு என்ன என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. மேபி வருமானு தெரில. பிகாஸ் இந்த கதை வந்து டுவர்ட்ஸ் த எண்டு வந்து அந்த கோரனார் சாமியும் டியும் வந்து காட்டி ஒரு ஃப்ரேம் வச்சு ஒரு நல்ல மெட்டஃபராக முடித்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு லீடு கொடுத்துருக்காங்க, பட் மேபி அது கோயிங் ஃபார்வர்ட் டேரக்டர் தான் சொல்லணும் என்ன மாதிரி கொண்டு வரேன். எதிர்பார்க்கவே வயலன்ஸ் இருக்குது ப்ரோ, பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப இது ரொம்ப வயலன்ஸ் இருக்குது, பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம்.